பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி அணிந்த ஆடைகள் என்ன என்பதை பற்றி வினா தொடுத்திருக்கிறார்கள். அதர சைதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது, அதாவது வெண்மை நிறையை வெண்மை நிற ஆடைகளை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வெண்மை நிறை ஆடை தான் உங்கள் ஆடைகளிலேயே மிக சிறந்தது. மேலும் உங்களுடைய மரணித்த மௌத்தாக்களுக்கும் கஃபனாக வெண்மை நிற ஆடையை நீங்கள் அணியுங்கள் என்பதாக அபூ தாவூத் திருமதியில் இடம்பெற்றிருக்கிறது. வெள்ளை நிற ஆடையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி அணிந்திருக்கிறார்கள் என்பதை இந்த அறிவிப்பின் மூலமாக நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அபி ரிம்சா ரிஃபாஇ தமீமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு ஆடைகள், பச்சை நிற ஆடைகள் அணிந்திருப்பதை நான் கண்டிருக்கிறேன் என்பதாகவும் சொன்னார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பச்சை நிற ஆடையையும் விரும்பி அணிந்திருக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுடைய அறிவிப்பில் பார்க்கும் பொழுது, மக்கா வெற்றியினுடைய நாளிலே நுழைந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பு தலப்பாகை அணிந்திருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ நபி அவர்கள் கருப்பு நிற தலப்பாகைக்காக விரும்பி இருக்கின்றார்கள். அதே மாதிரி அஸ்மா பின்த் யஸீதுல் அன்சாரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சட்டை கை, கம்சு என்று சொல்லக்கூடிய முழுக்கை சட்டை, மணிக்கட்டு வரை இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் தொழுகையில் வந்து அரக்கை சட்டை போடுவது என்பது ஒழுக்கத்துக்கு குறைவாக மக்ரூஹ் என்பதாக சொல்லப்படுகிறது. காரணம் என்னண்டாக்கா, நம்முடைய உடை அலங்காரத்தை அல்லாஹ் தஆலா ஒரு ஜீனத்தாகவும் அலங்காரமாகவும் ஆக்கியிருக்கிறான். அதே மாதிரி மானத்தை மறைப்பதற்கு அது ஒரு சிறந்ததாகவும் அமைத்திருக்கிறான் என்ற வசனத்தை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் முழுமையான எந்த அளவுக்கு உடை நாகரிகத்தோடு நாம் மார்க்கம் சொல்கின்ற அடிப்படையில் பேணுகிறோமோ நன்மைகளும் அதிகரிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் மணிக்கட்டு வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கமீஸை அமைத்திருக்கின்றார்கள் என்ற அந்த நிகழ்ச்சியையும் நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரு விஷயம் ஆடை சம்பந்தமாக கேட்டிருப்பதால் நாம் இதை ஒரு கூடுதல் விளக்கமாக சொல்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு புதிய ஆடை வாங்கினால் அதை அணியும் பொழுது பிஸ்மில்லாஹ் கூறி அது ஆடையாகவோ அல்லது தலப்பாகவோ வேறு ஏதாவது உடையாகவோ ஒரு போர்வையாகவோ இருந்தாலும் இப்படி சொல்வார்கள், அல்லாஹும்மா லக்கல் ஹம்து அந்த கஸௌத்தனீஹி அஸ்அலுக ஹைரஹு வ ஹைரமா சுனிஅலஹு வ அஊது பிக மின் ஷர்ரி மின் ஷர்ரிஹி வ ஷர்ரி மா சுனிஅலஹு என்பதாக கேட்பார்கள். யா அல்லா, உனக்கே புகழ் அனைத்தும், நீயே எனக்கு இந்த ஆடையை அணிவித்தாய். இந்த ஆடையினுடைய நலவுகளை உன்னிடத்திலே நான் கேட்கிறோம். மேலும் இந்த ஆடையினுடைய சிறப்பு எந்தனுடைய நோக்கத்திற்காக தயாரிக்கப்பட்டதோ அதனுடைய சிறப்பையும் நான் கேட்கிறேன். இந்த ஆடையினுடைய தீங்கை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த ஆடை எந்த தீங்கினுடைய அடிப்படையில் தயார் செய்யப்பட்டதோ அந்த தீங்கினுடைய கெடுதியை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அந்த ஆடையை நாம் அணிந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஆடை நமக்கு எந்த விதமான இடரும் தராது. அந்த ஆடையின் மூலமாக அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடை அணிகின்ற முறையும் அவர்கள் விரும்பிய நிறங்களும் இந்த அறிவிப்பின் வாயிலாக நமக்கு தெரிகிறது. வல்லாஹு அஅலம் பிஸ்ஸவாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.